ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தேனிலவ் ஷோ. நம்ம தேனிலவ் ஷோக்கு ரொம்ப ஃபேமஸான டாக்டர் அருண் சின்னையா வந்திருக்காங்க. நீங்கள் செக்ஸுவல் சம்மந்தப்பட்ட, ஹெல்த் சம்மந்தப்பட்ட எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் உடனே ஃபோன் பண்ணி டாக்டர் கிட்டே கேளுங்க, உங்க டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுவாங்க. ஓகேவா? வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். என்னமா மரகலண்டு போச்சா? இல்லை சார், வெண்டைக்காய் சாப்பிட்டு சொன்னீங்களா, நிறைய சாப்பிட்டுட்டேன். நிறைய சாப்பிட்டீங்க, அதனால நிறைய டைம் உனக்கு வந்துச்சு. ஓகே, வளவளன்றது. சரி. ஆமாம் சார், சொல்லுங்கம்மா. ரெகுலராக போகிற மாதிரி ஒரு காமன் டாபிக் பேசிக்கலாம். கண்டிப்பாக பேசிக்கலாம். ஒரு செக்ஸுவல் டாபிக் கண்டிப்பாக. ஃபஸ்ட்டாக இப்போ வந்து காமன் டாபிக். ஸோ காமன் டாபிக் வந்து நாம் இன்றைக்கி பேச போகிறோம். இன்றைய காமன் டாப்பிக்கில் வந்து மனிதனுக்கு தேவையான சோடியம் பற்றி பேச போகிறோம். இந்த சோடியம் வந்து எப்போவுமே வந்து நம்ம உடம்புல வந்து சரியான அளவில் இருக்கணும். ஸோ அதனால தான் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து சோடியம் குளோரைடு உப்பு சேர்க்குறோம் இல்லையா. எல்லா உணவுலையும் நாம் வந்து ஏன் உப்பு சேர்த்து சாப்பிட்றோம் அப்படின்னா வந்து இந்த சோடியமானது வந்து உணர்வை கொடுக்கும். இந்த சோடியம் அதிகமாயிடுச்சுன்னா உணர்வை கெடுக்கும். ஸோ உணர்வை ஃபீலிங்கை வந்து கிரியேட் பண்ணுறதும் சோடியம் தான். அந்த ஃபீலிங்கை வந்து கம்ப்ளீட்டாக வந்து அடக்கிறதும் வந்து சோடியம் தான். ஸோ அதனால தான் அந்த சோடியம் குளோரைடுன்னு சொல்லக்கூடிய அந்த உப்பை வந்து ஒரு சரியான அளவில் சாப்பிடணும். நம்ம ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, சில லேடிஸ்லாம் இருக்கிறாங்க, ஏதாவது டிவி சீரியல் போட்டாச்சுன்னா ஒரு கால் கிலோ ஊறுகாயை எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்பூனை போட்டுட்டு அந்த ஊறுகாயை வலிச்சு 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 சாப்பிடுவாங்க. உங்கள் ஊர் கோங்குரா துவையல் எவ்வளோ உப்பு போடுறீங்க தெரியுமா? தெரியுமா தெரியாதா? கோங்குரா துவையலில் எவ்வளோ உப்பு போடுவீங்க? கரெக்ட் தான் போடுவோம். இல்லை இல்லை, நிறைய போடுவீங்க. நிறைய ஆயில் இருக்கும், நிறைய உப்பு இருக்கும், நிறைய காரம் இருக்கும், நிறைய புளிப்பு இருக்கும், நிறைய ஆக மொத்தம் எல்லாமே புளிப்பாக போட்டு செய்கிறதா அந்த கோங்குரா துவையல், ஆந்திரா ஸ்பெஷல். ஸோ என்ன அப்படின்னா வந்து ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு தேவை 1 கிராம் தான் உப்போட அளவு. வந்து 1 கிராம் இருந்தாலே போதும். அந்த 1 கிராம் உப்பு வந்து என்ன பண்ணுன்னா அந்த சோடியம் 1 கிராம் லெவலில் சாப்பிட்டாலே நம்மளோட ரத்த அளவை ஒரே சீராக வச்சுருக்கோம். அது மாதிரி ரத்த அழுத்தத்தை வந்து நார்மலைஸாக வச்சுருக்கோம். ஒரு சிலருக்கு வந்து லோ ப்ரெஷராக இருந்தாலும் அதையும் வந்து சரி பண்ணும். அதுக்கு தேவை வந்து 1 கிராம் தான். அது நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய உணவுகள் இருக்கு இல்லையா, நிறைய பால் பொருள்கள், பழங்கள், உலர் திராட்சை, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, பேரிச்சம்பழம், எல்லாத்துலேயுமே வந்து இந்த சோடியம் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து உணவின் மூலமே வந்து 1 கிராம் அளவுக்கு சோடியம் எடுத்துக்கலாம். நான் 1 கிராமே எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன் சார். அவங்களுக்கு நார்மலாக சமைப்பாங்கல்ல, அதுக்கப்புறம் எனக்கு கம்மியாக இருக்குன்னு சொல்லி 1 கிராம் இன்னும் மேலவே எடுத்து சாப்பிடும். அது என்ன ஆகும் அப்படின்னா முதல்ல வந்து உணர்வை வந்து அதிகப்படுத்தும், ஃபீலிங் அதிகப்படுத்தும். உப்பு எடுக்கிறவங்களுக்கு வந்து உப்பு எடுக்கிறவங்களுக்கு நிறைய கோவம் வரும். ஓகே. ஸோ உப்பு எடுக்கலை அப்படின்னா கொஞ்சம் கோவம் கம்மியாகிடும். அது மாதிரி உப்பு அதிகம் எடுக்கிறவங்களுக்கு செக்ஸ் உணர்ச்சி அதிகமாகும். அப்புறம் உப்பு அதிகம் எடுக்கிறவங்களுக்கு வந்து செக்ஸ் உணர்ச்சி குறைஞ்சி போகும். சால்ட் அதிகமாக இருந்தால் ஆமாம் அதிகமாகி அப்புறம் அப்படியே அடங்க ஆரம்பிச்சோம். ஸோ இதுதான் வந்து உப்போட நிலை. காரம் சாப்பிட்டா வராதா? ஸோ காரமும் கோவம் வரும் எல்லாம். அதனால தான் நாம் என்ன சொல்லணும்னா அறுசுவை இருக்கு இல்லையா, இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு, கார்ப்பு, கசப்பு, இந்த அறுசுவைகளையும் வந்து சரியான முறையில் எடுக்கணும். இந்த அறுசுவைகள்லையும் நமக்கு தேவையான சோடியம் கிடைச்சிரும். உலகத்திலேயே வந்து அதிகமாக சோடியம் எடுக்கிறது யார் அப்படின்னா இந்தியர்கள் தான். நம்ம சோடியம் வந்து நம்ம நிறைய எடுப்போம். ஸோ வந்து சில நேரங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிட்னி ஃபெயிலியருக்காக டயாலிசிஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கிறப்ப சோடியம் லெவல் அதிகமாகி போகும். ஸோ அப்போல்லாம் வந்து ரொம்ப இதுவாகும், அன்கான்சியஸுக்கெல்லாம் போயிடுவாங்க. ஸோ அதனால் என்னென்னா வந்து ஒரு அளவான அளவுக்கு வந்து சோடியம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நிறைய கீரைகள் வந்து விடாமல் தொடர்ந்து சாப்பிட்லாம். ஒரு வேளையாவது வெஜிடபிள் சாலட் மாதிரி சாப்பிட்லாம். நம்ம சாதாரணமாக ஒரு தயிர் சாதத்துக்கு என்ன பண்ணுறோம், ஒரு தயிர் சாதம் நல்லா புளிச்ச தயிரை ஊற்றிட்டு அதில் வந்து 1/2 ஸ்பூன் உப்பு போடுறோம், அது பத்தலன்னு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்க்குறோம். ஸோ அதிகமாக உப்பு சேர்த்தோம் அப்படின்னா வந்து கிட்னிக்கு வந்து அதிகமாக வேலை கொடுக்குறோம். கிட்னி வந்து எக்ஸஸாக இருக்கக்கூடிய உப்பை வந்து சிறுநீர் மூலம் வந்து அப்படியே வெளியேற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து ஸ்லோ பை ஸ்லோவாக அப்படியே கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் என்னென்னா வந்து சோடியம்ன்றது வெரி மஸ்ட், தேவை, இம்பார்ட்டண்ட். ஸோ அதை வந்து அளவோட ரெகுலராக அளவாக எடுத்துக்கிறது நல்லது. ஸோ அப்போ பேக்கடு ஃபுட்டெல்லாம் இருக்குது, நிறைய பேக்கிங் ஃபுட்டு, டின் பேக்கிங் ஃபுட்டு, உப்புலே ஊற வச்ச பொருட்கள் இருக்குது. அது மாதிரி வந்து உப்பு எண்ணெய் எல்லாம் போட்டு கிரேவி அடிப்படையில் செஞ்ச பொருட்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம நிறைய எடுக்கிறோம்னு வைங்க, ப்ரிசர்வேட்டிவ் கலந்த பொருட்கள் இருக்குது. இப்போ கடைகளில் சப்பாத்தி விற்கிறாங்க, கடைகளில் வந்து இன்ஸ்டன்ட் பரோட்டா விற்கிறாங்க. ஸோ அதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உப்பு மட்டும் இல்லாமல் சோடியமும் போடுவாங்க, அதே நேரத்தில் சோடியம் பென்சோயேட்னு சொல்லக்கூடிய
அந்த கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அந்த சோடியத்தையும் போடுவாங்க. ஸோ நிறைய வரும். அதாவது பதப்படுத்தப்பட்ட உணவுகள் நிறைய எடுத்தோம்னா கண்டிப்பாக உப்பு வியாதிகள் வரும், இன் ஃபியூச்சரில் சிறுநீரகம் சார்ந்த நோய்களும் வரும். ஆனால் இப்போ ஃபஸ்ட்டு எல்லாருமே ரெடிமேடாக ஈஸியாக கிடைக்குதுல்ல சார், அதனால தான் எல்லாம் ஈஸியாக கிடைக்கும். அடுத்து வந்து ஈஸியாக கிட்னி டிசீஸ் வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ அதனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், ஈஸியாக கிட்னி டிசீஸ் வந்துடும். ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். சோடியம் நம்ம கையில் தான் இருக்குது, அதை கவனமாக பயன்படுத்தணும். அளவு குறைவாக தேவையான அளவு பயன்படுத்தணும்னா நோய் இல்லாமல் நூறாண்டு வாழலாம். அதைத்தான் இன்றைக்கி நம்மளுடைய காமன் டாபிக்கில் நாம் சொல்லியிருக்கோம். ஓகே சார், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. உப்பு காரம் எல்லாம் கொஞ்சம் லிமிட்டாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. அடுத்ததான் நம்ம செக்ஸுவல் டாபிக் பேசலாம். கண்டிப்பாக பேசுவோம். ஸோ இன்றைக்கு நம்ம வந்து செக்ஸுவல் டாப்பிக்கில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆண் ஒரு கணவன் மனைவிக்குள்ள வந்து நல்ல ஒரு பரிபூரணமான செக்ஸ் வேணும் அப்படின்னா வந்து ரெண்டு பேருமே ஃபிட்டாக இருக்கணும். அந்த பெண்ணுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் சுரப்பு சரியாக இருக்கணும். அந்த பெண்ணு வந்து ரத்த அளவு, அந்த பெண்ணுக்கு வந்து நிறைய ஹீமோக்ளோபின் லெவல்லாம் அதிகம் இருக்கணும், பிளட்டோட கண்டென்ட் அதிகம் இருக்கணும், அவங்களும் நல்ல ஸ்டாமினாவாக இருக்கணும். ஸோ ஒரு ஆணுக்கு வந்து நல்ல செக்ஸ் மூடு வேணும் அப்படின்னா வந்து அந்த ஆணுக்கு வந்து டெஸ்டோஸ்டிரான்னு சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக சுரக்கணும். ஸோ அந்த மாதிரி சுரந்தது அப்படின்னா வந்து அவங்களுக்கு அந்த செக்ஸ் ஃபீல் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ரெண்டு பேருக்குமே ஹார்மோன் பிரச்சனை இருக்குது, ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு பெண்ணுக்கு ஈஸ்ட்ரோ குறைஞ்சி போச்சு, ஆணுக்கு டெஸ்டோ குறைஞ்சி போச்சு அப்படின்னா ஸோ ரெண்டு பேருமே செக்ஸை மறந்துடுவாங்க. ஒரே வீட்டில் இருப்பாங்க, ஒன்றா இருந்து சமைப்பாங்க, சாப்பிடுவாங்க, சந்தோஷமாக பேசுவாங்க, சிரிப்பாங்க, ஆனால் அந்த தழுவல் மட்டும் இருக்காது. ஓகே. ஸோ வந்து ரெண்டு பேருமே வந்து படுத்த உடனே தூங்கிடுவாங்க, இல்லை ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து விழுந்து விழுந்து டிவி சீரியல் பார்த்துட்டு கம்முன்னு படுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் நடக்குது அப்படின்னா இந்த இன்எபிலிட்டி, அவங்களால முடியலை, அவங்கள அந்த செக்ஸில் ரெஜுவனேட் பண்ணக்கூடிய ஹார்மோன் வந்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னா உணவுகளில் சரி பண்ணலாம். ஸோ நிறைய வந்து வெள்ளை பூண்டு சாப்பிட்றது, வெள்ளை பூண்டு ரெண்டு பேருமே விடாமல் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அந்த செக்ஸ் மூடு நல்லாயிருக்கும். அது பாயில் பண்ணிக்கலாம், சாப்பாடில் போட்டுக்கலாம். அதே மாதிரி வந்து உளுந்து, சாதாரணமாக கடையில் கிடைக்கக்கூடிய உளுந்து கொஞ்சம் பச்சரிசி போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டு அந்த உளுந்து அடை, அதுக்கு முருங்கைக்கீரை கூட்டு இல்லை முருங்கைக்கீரை சூப்பு உளுந்து அடை, இந்த மாதிரி இவங்க ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தாலும் அவங்க ரெண்டு பேருக்குமே அந்த செக்ஸ் மூடு வந்து அதிகமாகும். அடுத்து வந்து ஏதாவது ஒரு இது மாதிரி ஒரு சின்ன வெங்காயத்தை நல்ல ஒரு 100 கிராம் அல்லது 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா நெய்யில் வதக்கி கூடவே பச்சை மிளகாய் மிளகு சீரகெல்லாம் சேர்த்து அதை ஒரு கூட்டு மாதிரி செஞ்சுக்கிட்டு அந்த வெங்காய கூட்டு சாப்பிடணும். கணவன் மனைவி ரெண்டு பேருமே சாப்பிட்றாங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அதே மாதிரி வீட்டில் நம்ம சமைக்கக்கூடிய உணவு பொருள்களில் மசாலாலாம் செய்கிறோம் இல்லையா, இந்த மசாலா பொருள்களில் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் பாதாம், பிஸ்தா, முந்திரி இதெல்லாம் வந்து மசாலா பொடியிலே சேர்த்து அரைக்கலாம். அப்படி அரைச்சி வச்சுக்கிட்டு அதையும் குழம்புக்கு ஒரு சேர அப்படி பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி நல்ல சத்தான உணவுகளை வந்து அடையாளப்படுத்தி அடையாளம் கண்டு அதை வந்து ரெகுலராக அவங்க பயன்படுத்துகிறப்ப நல்ல பலன் கிடைக்கும். சில நேரங்களில் அசைவ உணவுகளில் நண்டு, நிறைய நண்டு ரெண்டு பேருமே சாப்பிடலாம். ஸோ நண்டு சாப்பிட்டா நண்டு பிடிக்கலாம், சாப்பிட்டா உடனே ஆமாம் செக்ஸ் ஃபீல் அதிகமாகும், ஸ்டிமுலேஷன், அது வந்து நல்ல ஸ்டிமுலேட் பவர் உள்ளது நண்டு. அதே மாதிரி எறா, எறாவில் பார்த்திங்கன்னா நல்ல ஹை லெவல் ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கும். ஸோ எறால் வந்து விடாமல் தொடர்ந்து சாப்பிட்லாம். ஆட்டுக்கால் சூப்பு, ஆட்டுக்கால நல்லி எலும்பு சூப்பு, இதெல்லாம் வந்து விசேஷமான சில குணங்கள் உள்ளது. ஸோ வந்து எப்போவுமே வந்து உணர்ச்சிகளை, உணவில் இருந்து தான் ஒரு மனுஷனுக்கு உணர்ச்சி கிடைக்கும். ஃபுட்டு, த ஃபுட் வில் கிவ் ஃபீலிங். ஸோ வந்து ஃபுட்டில் இருந்தால் ஃபீல் கிடைக்கும். அப்போ உணவு, உணர்வு, அந்த உணர்வில் இருந்து தான் வந்து உறவு செக்ஸு அதை வந்து கொண்டு வர முடியும். ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதே வந்து உணவால் மட்டும்தான் சாத்தியமாகும். நிறைய முளைக்க வச்ச பயிர், காராமணி, கொண்டக்கல்ல, மொச்சக்கொட்டை, பச்சைப்பயிறு இதெல்லாம் முளைக்க வச்சது விடாமல் தொடர்ந்து சாப்பிட்றப்ப நல்ல பலன் கிடைக்கும். ஸோ அது மாதிரி வந்துட்டு இந்த பாதாம் பிசினு, இலவம் பிசினு, முருங்கை பிசினு இதெல்லாமே காமனாகவே கணவன் மனைவி ரெண்டு பேருமே சாப்பிட்லாம். முருங்கைப்பூ கிடைச்சுன்னா நல்லா முருங்கைப்பூவை துவையல் மாதிரி அரைச்சி ஒரு மாதம் விடாமல் சாப்பிட்டாலே ரெண்டு பேருக்குள்ளே வந்து காமத்தி அழகாக கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் அணைக்க வேண்டியதான், லைட் அணைச்சிடும். ஸோ இந்த மாதிரி நாம் சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ வந்து டெஸ்டோஸ்டிரான் ஆண்களுக்கும் அது மாதிரி ஈஸ்ட்ரோஜன் லெவல் பெண்களுக்கும் ஒரு சரியான முறையில் இருக்கிறப்ப வந்து ஒரு சரியான செக்ஸை ரெண்டு பேருமே அப்டேட் பண்ணலாம்.
தம்பதிகள் என்றைக்குமே சந்தோஷமா இருக்கவும் முடியும். இதுதான் இன்னைக்கு நம்மளுடைய நேயர்களுக்கு நாம சொல்லக்கூடிய கருத்து. டெய்ரி மில்க் சாப்பிட்டா கூட அந்த மாதிரி ஃபீல் கிடைக்கும்னு சொல்றாங்க. கண்டிப்பா சில நேரங்கள்ல உண்டு. ஏன் அப்படின்னா அது வந்து மில்க் ப்ராடக்ட்ஸ் இல்லைங்களா? ஸோ அந்த பால்ல இருந்து பால்ல இருந்து கிடைக்கக்கூடியது ஸோ உண்டு. ஆனால் அதுக்காகவே வந்து சாக்லேட் சாப்பிட்ட உடனே எரெக்ஷன் வந்துடும், சாக்லேட் சாப்பிட்ட உடனே சாக்லேட் மாதிரி ஆயிடும்னு சொல்ல முடியாது, மெல்ட் ஆகிடும் சாக்லேட் மாதிரி. ஓகே சார், இந்த டாபிக் நல்லா போச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக நம்ம காலர்ஸ் போயிடலாமா சார்? கண்டிப்பாக பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி குட்டி பிரேக், ஸ்டே டியூன் டு தென்னிலவு. தேன் நிலவு, இடைவேளைக்கு பிறகு.